அதை யாரு கெட்டவன் பாப்பாங்க தெரியுங்களா? இந்த இளையவனை தான் கெட்டவன் என்று சொல்லி அதே கண்ணோட்டத்திலே ஊமையை முடித்து விடுவார்கள். பிரியமானவர்களே, ஊமையை ஆழ்ந்து நாம் சிந்திக்கும் பொழுது இளையவன் நல்லவனாக தாங்க காணப்படுவார். துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணினான் உண்மைதான், ஆனா என்ன செய்த அப்படி இருந்துட்டானா? ஒரு நாளிலே தகப்பனிடத்திலே திரும்பி வந்தான். உன் மனம் திரும்பிய மைந்தனாய் அவன் திரும்பி வந்தான் இல்லையா? ஆனால் உண்மையிலே ஓமையிலே யாரை கெட்டவன் என்று பார்க்கிறோம் தெரியுமா? அந்த மூத்தவனை தான் தீயவனாக ஓமையிலே பார்க்கிறோம். இன்றைக்கு அருமையானவர்களே, அந்த மூத்த மகன் எந்தெந்த விதத்திலே தீயவனாய் ஓமையிலே நமக்கு காணப்படுகிறான், அதை தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளிருக்கிறேன். எப்படிப்பட்ட தீய சுவாபங்களை உடையவனாய் அந்த மூத்த குமாரன் வீரத்திலே காணப்படுகிறான். இந்த பாகத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் சிந்தித்து பார்த்தேன், ஒரே ஊமை தாங்க. ஆண்டவர் சொன்ன ஒரே ஊமைதான் பல கோணங்களிலே நம்மை சிந்திக்க வைக்கிறது இல்லைங்களா? வித்தியாசமான நிலைகளிலே கோணங்களிலே இந்த ஊமை நம்மை சிந்திக்க வைக்கிறது. ஊமையில ஒரு விசேஷம், ஆண்டவராகிய இயேசு எப்ப சொன்ன ஊமை தெரியுங்களா? ஏற்கனவே 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன ஊமை, இன்றைக்கும் அது விசேஷமான ஊமையாக காணப்படுகிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் சொன்ன ஊமை இன்றைக்கும் அந்த ஊமை பேசப்படுகிறது. நான் சொல்லுவேன், இன்னும் 2000 ஆண்டுகள் கழிந்தாலும் இந்த ஊமை பேசப்படும். இந்த ஊமை அதனுடைய சக்தியை இழக்காதுங்க. ஏனென்றால் இந்த ஊமையை சொன்னவர் சக்தி பரராகிய இயேசு. ஒரு விசேஷித்த ஊமை, ஒரு அழகான ஊமை. தீயவனாய் காணப்படுகிறான். ஓமை எல்லாருக்கும் தெரியும், பலமுறை நாம் அதை படித்திருப்போம். ஆகவே முழுவதுமாய் முழு பாகத்தை நான் உங்களுக்கு வாசிக்க சொல்லாமல் பரிசுத்த லூக்கா எழுதப்பட்டவர்களின் சுவிசேஷம் 15 அதிகாரம் 25 வசனத்திலிருந்து நாம் சற்று தியானிப்போம், வாசிக்க கேட்போம். மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன கழிப்பையும் கேட்டு ஊழியக்காரனை அழைக்கிறான். அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அருமையானவர்களே, நடந்த சம்பவத்தை ஊமையை நாம் அறிவோம். இளையவன் தகப்பனை விட்டு தூரம் சென்றான், துன்மார்க்கமாய் ஜீவித்தான், ஆஸ்தியை அழித்து குறைவுபட்ட பொழுது தகப்பனிடத்திலே திரும்பினான். தகப்பனோ இளைய மகனை ஏற்றுக்கொண்டான். தகப்பனோ இளையவனை ஏற்றுக்கொண்டார், ஆனால் மூத்த குமாரனுக்கோ தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. The eldest son was physically present with his father, but not in his mind. சரீரம்தான் தகப்பனோடு இருந்ததையொழிய சிந்தையிலே தகப்பனை விட்டு தூரமாய்தான் அவன் காணப்பட்டான்.
ஆகவே பிரியமானவர்களே, இந்த மூத்த குமாரனிடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? The elder son was lost, although he was with his father. The younger son was lost by his departure. But whereas the elder son was lost, although he was with his father. தகப்பனோடு இருந்தும் காணாமல் போனான். இளையவன் தகப்பனை விட்டு தூரம் சென்று காணாமல் போனான். இவன் தகப்பனோடு இருந்தும் காணாமல் போன நிலையிலேதான் இருந்தான். ஏன் தகப்பனோடு இருந்தும் தகப்பனுடைய சிந்தையற்றவனாய் காணப்பட்டான். தகப்பன் இளையவனை ஏற்றுக்கொள்ள மனதுடையவனாய் இருந்தார். மூத்த குமாரனுக்கு அவனை ஏற்றுக்கொள்ள மனமில்லை. ஆகவே சரீரம்தான் தகப்பனோடு இருந்ததுடைய சிந்தையிலே தகப்பனை விட்டு தூரமான நிலையிலேதான் மூத்த குமாரன் காணப்பட்டான். சரீரம்தான் குடும்பத்திலே காணப்பட்டது, சிந்தனை இல்லையே, தகப்பனுடைய சிந்தை இல்லையே, தகப்பனுடைய எண்ணங்களும் மூத்த குமாரனுடைய எண்ணங்களும் இசைந்திருக்கவில்லை. இன்றைக்கும் அநேக வேலைகளிலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் கிறிஸ்தவ சபையிலே தான் இருக்கிறோம். கிறிஸ்தவ சமுதாயத்திலே தான் நடமாடி வருகிறோம். கிறிஸ்தவ குடும்பத்திலே தான் பிறந்திருக்கிறோம். இருந்தாலும் கிறிஸ்து இயேசுவின் சிந்தை இல்லாமல் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரீரம்தான் குடும்பத்திலே காணப்படுகிறது, சபையாகிய குடும்பத்திலே காணப்படுகிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தை கிறிஸ்து இயேசுவின் சிந்தை போல் காணப்படுகிறதா? இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் சிந்தை கிறிஸ்தவ மக்களாகிய நம்மிடத்திலே இல்லை என்றால் நாம் இந்த மூத்த குமாரனை போலதானே காணப்படுகிறோம். அருமையானவர்களே, கடந்த நாளிலே நான் ஆராதனையிலே பேசும்பொழுது, ஒரு சபையிலே பேசும்பொழுது இந்த கேள்வியை கேட்டேன். எந்த அடிப்படையிலே நம்மை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறோம்? நான் ஜபிக்கிறேனே வேதம் வாசிக்கிறேனே நான் கிறிஸ்தவன் ஆக முடியாது. நான் உபவாசிக்கிறேன், நான் கிறிஸ்தவன் தானே இல்லை. ஜெபிக்கலாம், வேதம் வாசிக்கலாம், உபவாசிக்கலாம், கிறிஸ்தவ அனுஷ்டானங்களை அனுசரிக்கலாம். இதன் அடிப்படையிலே நம்மை நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்ல முடியாது. உண்மை என்ன தெரியுமா? ஒருவன் கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால்தான் கிறிஸ்தவ சபைக்கு வரான். கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால்தான் ஜெபிக்கிறான். கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால்தான் வேதம் வாசிக்கிறான். கிறிஸ்தவனாய் இருக்கிறபடினால்தான் இப்படிப்பட்ட கிறிஸ்தவ கடமைகளை செய்து முடிக்கிறான். ஆனால் இப்படிப்பட்டவைகளை செய்வதனாலே ஒருவனை ஒருத்தி கிறிஸ்தவன் கிறிஸ்தவர்கள் தீர்த்து விட முடியாது. பின்ன யாருதான் கிறிஸ்தவர்கள்? யார் கிறிஸ்தவர்கள் தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதுகிற நிருபம் 2:5 சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிடம் இருக்க கடவுள். Let your attitude be the same as that of Christ Jesus. கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவன், கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்து அவள், கிறிஸ்தவர்கள் என்றால் கிறிஸ்து அவர்கள். அவரிடத்திலே கிறிஸ்து காணப்பட வேண்டும், அவரிடத்திலே கிறிஸ்து காணப்பட வேண்டும், அவரிடத்திலே கிறிஸ்து காணப்பட வேண்டும். அவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்ட மக்களாகிய நம்மிடத்திலே கிறிஸ்துவின் சிந்தை காணப்படுகிறதா? கிறிஸ்தவர்கள் பேர் தாங்க அநேக வேலைகள் இல்லையா? நம்ம ஊர்ல வீடுகளிலே நாய்களை வளர்ப்பாங்க. இங்க வளர்க்கறது இல்லை, இங்க சில வீடுகளை வளர்க்கிறார்கள் போல.
நம்முடைய வீட்டில் அதிகமாக நாய்களை வளர்ப்பார் வளர்த்தார்கள். சில வீட்டுக்கு போய் ஐயா நாய் வளர்க்குறீங்களா? ஆமா ஐயா, எங்கள் வீட்டில் இந்த ஒரு பெற்றுட்டார் அப்படிவாங்க. சரியா, அந்த நாய்க்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்க நாய்க்கு கேட்டீங்களா? எங்க நாய்க்கு பேரு டைகர். நாய்க்கு என்ன பேரு? டைகர். பேரு தான் டைகர். அது எதுக்காக டைகர் ஆச்சுன்னா டைகர் ஆக முடியுமா? ஆக முடியாது. இன்னும் சிலர் நாய்க்கு பேர் வைக்கிறாங்க, என்ன பேரு? சீசர். சீசர் சீசர் ரோமபுரி ஆண்டுதான் பேருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அன்றைக்கு நான் குறிப்பிட்டேன் ரோஹா, அதுக்கு நான் பார்த்தது அர்த்தம் விக்ட்ரியா, பெரிய மரம். ஊர்ல சின்ன மரமே கிடையாது, எங்க பெரிய மரத்தை பார்த்தோம். ஊருக்கும் பேருக்கும் சம்பந்தம் இல்லை. ஐயா உங்க பேரு ஆரோக்கிய சாமி, ஆஸ்பத்திரிக்கு போகாத நாளே கிடையாது, ஆரோக்கிய சாமி. அம்மா உங்க பேரு சாந்திமா, சண்டைக்காரி நம்ம பேரு மட்டும் சாந்திமா. யாராவது பேர் இருந்துட போறீங்க, உதாரணத்துக்கு சொல்றேங்க. அழகான ஒரு காரியம், தகப்பனோடு இருக்கிறான், தகப்பன் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். இவனுக்கோ அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது, அவனை ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆண்டவராகிய இயேசு 12 சீஷர்களை தெரிந்து கொண்டாருங்க, யூதாசையும் தெரிந்து கொள்கிறார். வெளி தோற்றத்தில் பார்க்கும் பொழுது அவனும் ஒரு சீஷனாக பணிபுரிகிறான், மற்ற சீஷர்களை போல அவனும் ஊழியத்தை செய்கிறான் இல்லையா? ஆனால் அவன் உண்மை சீஷன் இல்லைங்க, அவருடைய கிரியை ஆண்டவருக்கு விரோதமாய் செயல்பட்ட கிரியை. அந்த கூட்டத்தில் தான் இருக்கிறான். யாருப்பா? அவன் ஆண்டவருடைய சீஷன்பா. யூதாசியார் ஆண்டவருடைய சீஷன், அந்த கூட்டத்திலே தான் காணப்பட்டான். இருந்தாலும் கிறிஸ்துவின் சிந்தையற்றவனாய் காணப்பட்டான். கிறிஸ்துவின் சிந்தை இல்லை. பிரியமானவர்களை யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை என்னிடத்திலே காணப்படுகிறதா? கிறிஸ்தவன் என்று சொல்லப்படுகிற, அழைக்கப்படுகிற என்னிடத்திலே அந்த கிறிஸ்து இயேசுவின் சிந்தை காணப்படுகிறதா? அடுத்தபடியாக இவனிடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? இறைவன் வருகிறான். இறைவன் வந்தது வீட்டில் எல்லாருக்கும் சந்தோஷங்க. தகப்பனுக்கு சந்தோஷம், இறைவன் வீடு திரும்பியது. வீட்டிலே வேலை செய்கிற வேலைக்காரனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், ஊழியக்காரனுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும், உற்ற உறவினர்களுக்கு சந்தோஷமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒருவருக்கு மாத்திரம் அது சந்தோஷமாய் காணப்படலை. யாருக்கு? மூத்த குமாரனுக்கு அது சந்தோஷமாய் காணப்படவில்லை. மற்றவருடைய சந்தோஷம் இவனுக்கு சஞ்சலம். மற்றவருடைய சந்தோஷத்திலே ஈடுபட மனதில்லாமல் இருந்த ஒரு மகன். He was not able to share the joy of others. மற்றவர் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள், இவனோ கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாமல் இருந்தான். மற்றவருடைய சந்தோஷம் இவனுக்கு வேதனை. பிரியமானவர்களே, நம்முடைய நிலையை சற்று ஆராய்ந்து பாருங்கள். மற்றவருடைய சந்தோஷம் நம்முடைய சந்தோஷமாய் நாம் கொள்ள முடிகிறதா? மற்றவருடைய வேதனை நம்முடைய வேதனையை கொள்ள வேண்டுங்க. பவுலடிகளார் அதை தான் நமக்கு கற்றுத்தருகிறார். ரோமருக்கு எழுதின நிறுவம் 12 அதிகாரம் 15
வசனம். சந்தோஷப்படுகிறவர்களுடனே அழுகிறவர்களுடனே அழுங்கள். கடந்த காலத்திலே யோசிப்பை குறித்து நான் செய்தி கொடுத்த பொழுது நான் குறிப்பிட்டேன் இல்லைங்களா, மற்றவருடைய சந்தோஷத்திலே ஈடுபட வேண்டும், அதே நேரத்திலே மற்றவருடைய அழுகையிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு காணப்படுதுங்களா, யாராவது ஒருவர் சந்தோஷப்பட்டா நம்மால் சந்தோஷப்பட முடிகிறதா? யாராயிலும் ஒருவன் வேதனைப்பட்டால் அவனுடைய வேதனையிலே நாம் ஈடுபட முடிகிறதா? இதுதானே ஆண்டவர் காட்டின மாதிரி. சந்தோஷமான விருந்து வைபவர்களின் ஆண்டவர்த்தம் அவர் கலந்து கொண்டார். அதே நேரத்திலே அநேக மரண வீடுகளிலும் ஆண்டவரை பார்க்கலாங்க. சந்தோஷப்பட்டவர்களோடு சந்தோஷப்பட்டார், அதோடு நிறுத்திக் கொள்ளல. அழுத மக்களோடு சேர்ந்து, வேதனைப்பட்ட மக்களோடு சேர்ந்து, தானும் சேர்ந்து கண்ணீர் விட்டார் இல்லையா? யபீருவின் மகள் எழுப்பினார் என்று பார்க்கிறோம், வாலிபனுடைய பாடையை தொட்டார் என்று பார்க்கிறோம். மரண வீடுகள் கேட்டதா? மரியாளுடன் சேர்ந்து லாசருவின் கலரை அணை அண்டை நின்று தானும் கண்ணீர் விட்டார், சந்தோஷப்பட்டார், மற்றவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்பட்டார், அதே நேரத்திலே மற்றவர்களோடு சேர்ந்து கண்ணீர் விட்டார். இன்றைக்கு இந்த நிலையிலே கிறிஸ்தவ மக்களாகிய நாம் காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, மூத்த குமாரனுக்கு அந்த நிலை இல்லை. மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷப்படுகிறார்கள், வேண்டாம், அவர்களுடைய சந்தோஷம் எனக்கு வேதனை என்கின்ற நிலையிலே அவன் காணப்பட்டான். இன்றைக்கு நாம் நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம், நம்முடைய நிலை எப்படி காணப்படுகிறது. மூத்த குமாரன் தகப்பனுடைய சிந்தையற்றவனாயிருந்தான். அடுத்தபடியாக அவரிடத்துல என்ன பார்த்தோம்? பிறருடைய சந்தோஷத்திலே ஈடுபட மனதில்லாதிருந்த ஒரு மகன். நான் ஏற்கனவே முதல் நாளிலே குறிப்பிட்டேன், அருமையானவர்களை நான் மீண்டும் மீண்டும் பாய நான் சொல்றதையே ரிப்பீட் பண்ணுவேன். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தான். சரி, மூன்றாவது அவரிடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? வாசிக்க கேட்போம், 28 வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது அவர் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். அவன் உள்ளே போக மனதில்லாதிருந்தான், தகப்பனோ வெளியே வந்து அவனை வருத்தி அடைந்தான். ஒரு காலம் கற்பனை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட நியாயப்படுத்தி பேசுகிறான். தரப்பனோ அவனை வருந்தி அழைக்கிறார், அவன் என்ன சொல்லுகிறான்? இத்தனை வருஷ காலமாய் நான் உனக்கு உண்மையாக இருந்தேன், உனக்கு உண்மையாய் ஊழியம் செய்து வந்தேன், உங்களுடைய கற்பனை மீறாத ஒரு மகனாய் இருந்து வந்தேன், அதாவது உனக்கு கீழ்ப்படிந்த ஒரு மகனாய் இருந்து வந்தேன், இப்படியெல்லாம் இருந்தேன். ஆனால் நீ ஒரு காலம் என்னுடைய சந்தோஷத்தை குறித்து நினைக்கவில்லை, என் சிநேகிதனோட நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீ ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டு குட்டியாவது கொடுக்கல. ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கல, இவனுக்கு ஒரு பெரிய கொழுத்த கன்றை அடிப்பித்தே. இது நியாயமா? அதுதாங்க அவனுடைய வாதம். தகப்பனிடத்துல ஆர்கியூ பண்றான், எனக்கு கொடுக்கல, நான் நல்லவனா இருந்தேன், நான் கற்பனை மீறல, நான் உண்மையுள்ள மகனாக இருந்தேன், நான் ஒழுங்காக ஊழியர்
செய்தேன், ஆனால் என்னை குறித்து நினைக்கவில்லை. இப்படி பாவியாக ஜீவித்து வந்த இந்த மகனுக்கு நீங்கள் கொடுக்கிறீரே, இது நியாயம் தானா? இவனுக்கு இந்த வரவேற்பு தேவையா? அதுதாங்க அவனுடைய எண்ணம். வெளி தோற்றத்திலே இவன் பேசுறத பார்த்தா நியாயமா தான் தெரியுது இல்லைங்களா? தகப்பிற்கு கீழ்படிந்த மகன் உண்மையாய் தகப்பனுக்கு ஊழியை செய்து வந்தாங்க. இருந்தாலும் தகப்பன் இவனுடைய சந்தோஷம் குறித்து நினைத்திருக்கணும் இல்லைங்களா? அருமையானவர்களே, இங்க மூத்தவரிடத்துல என்ன பார்க்கிறோம் தெரியுமா? He gave more importance for his deeds, but not for his father's grace. தன்னுடைய கிரியைக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறான். நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன், நான் இதை செய்தேன், நான் அப்படியாக இருந்தேன், நான் உண்மையுள்ளவனாக இருந்தேன், நான் உனக்கு கீழ்ப்படைந்தேன், நான் உனக்கு உண்மையில் ஊழியக்காரனாக இருந்தேன், நான் என்று பேசுகிறான். ஆனால் இளையவன் தகப்பனுக்கு விரோதமாய் சென்ற போதிலும் தகப்பனுடைய கிருபை அவனை சேர்த்துக் கொண்டது என்பதை உணராமல் தகப்பனிடத்தில் பேசுகிறான். தன்னுடைய கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுத்தானே ஒழிய தகப்பனுடைய கிருபைக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கிரியையா, நம்முடைய கிரியையா, தேவனுடைய கிருபையா இருக்க விசேஷம்? தேவனுடைய கிருபை தான் விசேஷம், நம்முடைய கிரியை அல்ல. இப்படி சொல்லுவாங்க, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் மனம் திரும்பினேன், நான் தேவ ஆவியை பெற்றேன், நான் 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 இல்ல, நான் கிடையாது. அது தேவனுடைய கிருபை. எபேசியர் கடிதத்தில் இரண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் போல் அடிகளார் என்ன சொல்லுகிறார்? ரட்சிக்கப்பட்டீர்கள் எப்படி ரட்சிக்கப்பட்டீர்கள்? கிரியையினாலேவா? என்ன சொல்ற? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிரியையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் சொல்லல. உன்னுடைய கிருபையினால நீ ரட்சிக்கப்பட்டாய் சொல்லிட்டு சொல்லுகிறார். இது தேவனுடைய, இது பிரயாசத்தினாலே நீ சம்பாதித்துக் கொண்ட ஒன்று அல்ல. நாங்க கிஃப்ட் இல்லையா? ஒரு மனுஷன் இந்த கிஃப்டை தானா சம்பாதித்துக் கொள்ள முடியுமா? கிஃப்ட் தான் என்ன? ஈவனா ஒரு மனுஷன் இலவசமாய் மற்றவர்களுக்கு கொடுப்பதுக்கு பேர் தான் யாரிடத்துல போய் எனக்கு கிஃப்ட் கொடுத்த, எனக்கு கிஃப்ட் கொடுன்னு கேட்க முடியும்? அது சரியில்லைங்க. இலவசமாய் மற்றவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அதற்கு ஈவு என்று பெயர். இங்க ரட்சிப்பு தேவனுடைய ஈவு என்று வாசிக்கும் பொழுது அதை இலவசமாய் அவருடைய கிருபையினாலே நாம் பெற்றுக் கொள்கிறோம். நம்முடைய முயற்சியிலே கிரியினாலே பெற்றுக்கொண்ட ஒன்று அல்ல. ஆகவே நான் ரட்சிக்கப்பட்டேன், என்னுடைய பிரயாசத்தினாலே நான் மனம் திரும்பினேன் இல்லை. நம்முடைய கிருபை, நம்முடைய பிரயாசத்தை தேவன் ஆசீர்வதிக்கிறார். உண்மைதான், கிரிய விசேஷம் தாங்க. ஆனால் அதை விட அதிக விசேஷம் தேவனுடைய கிரியை, தேவனுடைய கிருபை. ஆயக்காரனுடைய ஜபத்தையும் பரிசேயனுடைய ஜபத்தையும் பார்க்கலாம். பரிசேயன்தான் சொல்றான், தன்னுடைய கிரியை சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள பார்க்கிறான். ஆயக்காரனும் அவனுடைய அபாத்திரத்தை சொல்லி, நான் பாவி என்று சொல்லி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்றாங்க. இங்க இந்த ஊமையில பார்க்கும் பொழுது இந்த மூத்த குமார் இந்த பரிசேயனுக்கு தான் அடையாளமாக காணப்படுவாங்க. இளையவன் ஆயக்காரனுக்கு அடையாளமாய் காணப்படுகிறான். இன்னும் ஒரு வசனத்தை சுட்டி காட்ட ரொம்ப தெளிவா இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதின இரண்டாம் நிருபம் ரெண்டு தீமோத்தேயு முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம், அவர் நம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல் தம்முடைய தீர்மானத்தின்படியும் அதிகாலம் முதல் கிருபையின்படியும்
கிருபையின்படியும் அவருடைய கிருபையின்படி நம்ம ரட்சித்தார்கள். நம்முடைய கிரியையின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல் அதுதான் உண்மை. மூத்த மகனிடத்தில் அந்த அந்த பிராபலத்தை தான் பார்க்கிறோம். நான் இப்படி இருந்தேன், நான் அப்படி இருந்தேன் இல்லை. உன்னுடைய கிரியை பேசுகிறார். தகப்பனுடைய கிருபையின் விசேஷத்தை, மகத்துவத்தை மறந்தவனாய், அறியாதவனாய், உணராதவனாய் தகப்பனிடத்திலே பேசுகிறான். பாருங்க, ஆதாம் பாவம் செய்தான். பாவம் செய்த பொழுது தான் நிர்வாணி என்பதை அவன் உணர்ந்த பிறகு என்ன செய்தான்? ஒரு அத்தி மரத்தின் இலையை தைத்து தன்னுடைய நிர்வாணத்தை மூடிக்கொள்றாங்க. அவருடைய பிரயாசம், நிர்வாணி என்பதை அறிந்த உடனே ஒரு பிரயாசம் எடுக்கிறான். அத்தி மரத்தின் நிலையை தைத்து நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருக்கிற நிலையிலே தேவன் தேடி வருகிறார். ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே, நீ எங்கே இருக்கிறாய்? என்ன சொல்லலாம் தெரியுமா? நான் நிர்வாணியாக இருக்கிறேன். என்னப்பா ஆதாமே, அத்திமரத்தின் நிலையை தைத்து நிர்வாணத்தை மூடிக்கொண்டிருக்கிறாயே, அப்படி இருக்க நீ எப்படி நிர்வாணியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? நிர்வாணியாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவனுடைய முயற்சியிலே பயன் இல்லைங்க. அவனுடைய கிரியையிலே, அவனுடைய பிரயாசத்திலே பயனற்றவனாய் இருக்கிறான். ஆகவே தான் சொல்லுகிறான், இல்லப்பா, இல்ல தேவனே, நான் நிர்வாணியாக இருக்கிறேன். எப்பொழுது அவனுடைய நிர்வாணம் மறைந்தது தெரியுமா? தேவன் அவனுக்கு ஒரு தோல் உடையை உண்டு பண்ணி கொடுக்கும் பொழுது தான் அந்த நிர்வாணம் மறைந்தது. இந்த பூமியில பார்க்கலாம், இளையவன் போறான், துன்மார்க்கமாய் போய் குறைபட்ட பொழுது என்ன செய்தான் தெரியுமா? அவனுடைய குறைவை அவனே